லாண்டி ஷாப் தான் பார்க்க போறோம். இன்னும் லைக் பண்ணுங்க, லைக் போட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் போட்டு பாருங்க, பக்கத்தில் கப்பெல்லாம் கட்டச் பண்ணுங்க. இந்த லாண்டி ஷாப்ல நம்ம துணி எடுக்கலாம்னு நினச்சா கப்பு இது உள்ள போயிடுச்சு. சரி சீக்கிரம் வச்சிருக்காங்களா? யாரும் இல்லை. சரி டோர் திறந்து பின்னாடி டோர் திறந்து பார்ப்போங்க. பின்னாடி டோர் ஆச்சு ஓப்பனாக இருக்கணும். கடவுளே எவ்வளோ ஓப்பனாக இருக்கு. சரி கதவு சாத்திட்டேன். இந்த டோர் திறமா அசல் டோர் வந்துச்சு. இதுக்கு பதில் இந்த லிக்விடே எடுக்க முடியாதா? தான் எடுத்துக்கிட்டு அப்போ வச்சிருக்கேன். நினச்சா இங்க ஒரு ரத்த கரை இருக்கு. யாருதுரா யாருதுரா அது ரத்த கரம்? ஐயோ பயமா இருக்கே. ரத்தமா பார்த்தாலே காய் காலாம் உதிருது. சரி நம்ம வந்து இங்கிருந்து மேலே கீழே உண்டுதா? தோட கீழே உண்டுது. டோர் சொத்து சொல்றாங்க. ஓ இந்த டோரா? சரி சாத்தியாச்சு. இதுவும் பண்ணியாச்சு. ஆன் பண்ணிட்டு கரண்டே போயிடுச்சா? கரண்ட் போயிடுச்சுன்னா என்ன பண்ணும்? ஜென்ரேட்டர் ஆட் பண்ணோம். ஆனால் கரண்ட் எப்படி போயிருக்கோ? உள்ள யாராச்சும் இருக்கீங்களாடா? இல்லை இல்லை ஆயுதம் இருக்குங்க. இதில் ஒரு ஃபீஸு இன்னும் போயிருக்கேன். யாரும் காலிங் பில் அடிக்கிற மாதிரியே தோணுதுங்க. நான் சவுண்டு மட்டும் உங்களுக்கு கம்மி பண்ணிட்டேன். யாரும் காணும்? ஏ யாரும் இல்லைல்ல. நல்ல வேலை யாரும் இல்லைங்க. சரி அங்கே யாரும் மான் போச்சு பார்த்தீங்களா? ஏடா பயம் ஊத்துறீங்க? மானு தான் அமைச்சிருமோ? மான் எப்படி அமுக்கும் அப்படின்னு நினச்சாலும் ஒரு பயம். இந்த ரத்தக்கார வேற நம்மளுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது. ஓ இது ஆன் பண்ணு. ஆன் பண்ணியாச்சு. நல்ல வேலை இது வச்சு பண்ணோம். சரி சீக்கிரம் நம்ம துணியை மட்டும் துவைச்சிட்டு போக வேண்டித்தான். எங்கேயும் கீழே உழுந்த மாதிரியே ஒரு சத்தம் இருந்தது. என்னடா இது? கீழே ஏதோ க்ரோபார் தானே இது? பார்த்து ரொம்ப நாளாச்சு பாக்குறோம். அது எதோ கடைக்கிற மாதிரியா இருக்கு. ஏன் துணியா அது? இது போஸ்டர் புதுசா வந்திருக்கு. ஏற்கனவே புதுசா வந்திருக்கோ தெரியல. இங்க ஏதோ ஈர போகுது. ஃபாலோ பண்ணிட்டு போவோம். நம்ம துணி தானே அது? ஏதோ மாடு வந்த மாதிரா? ஐயோ ஐயோ அந்த மாடு தானா? நிலா ரெட் கலர்ல இருக்கு பாருங்க. நிலா வெள்ள கலர்ல இருக்கு. சுத்தி ஃபுல்லா ரெட் கலர்ல இருக்குங்க. சரி இப்பயாச்சும் க்ரோபார் எடுக்க முடியுமா? அந்த மண்டிலேயே போட்டு போயிடலாமோ? எடுக்க முடியுதுங்க. அப்ப மண்டிலேயே போட்டு போக முடியுமான்னு பாப்போம். சரி இது வருது. அப்போ நல்ல வேலை தப்பிச்சேன். அதுக்கு என்ன ஆகுது? இன்னமும் லைக் பண்ணல. லைக் போட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, பக்கம் கபெல்லாம் கடைசி பண்ணுங்க. இப்ப நம்ம என்ன திரும்ப பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் இது ஓபன் பண்ணிட்டு நம்ம ஓடி போயிடணும். அவ்வளவுதான். ஐயோ ஜெயிச்சுட்டேன். இந்த பின்னாடி போச்சா? ஷோ திரும்ப ரீப்ளே பண்ணி பார்ப்போம். வரல. திரும்ப நம்ம அங்க போய் நிக்கணும். இருக்கா பாடி உள்தா வந்துச்சா? நம்ம ஓடி போய் ஓடிடுமா? ஓடிட்டோமா? இப்ப க்ரோபரை எடுத்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டே போவோம். இப்ப என்னன்னா இந்த டோர் ஓபன் பண்ணிட்டு நம்ம இதுக்குள்ளேயே வந்து ஒழிஞ்சிக்கலாம். அது எந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்குள்ள புரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம ஓபன் பண்ணியாச்சு. அங்க ஒரு டேபிள் இருக்கு, அதுக்கு அடியில ஒழிஞ்சிக்கலாம். எத்தனை டோர் சுத்தி சுத்தி வரும். நல்லா நம்ம டேபிள்குள்ள ஒழிஞ்சாச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கம் பெல்லாம் கடைசி பண்ணுங்க. கார் விட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க அவ்வளவுதான். எஸ்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ கொடுக்கணும்ட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. பை பை.